பாசத்துக்குரிய சகோதர குருக்களே, நம்முடைய சபையினுடைய சகோதரிகளே, பெற்றோர்களே, ஊர் மக்களே, குழந்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் நம் அன்னை ஞானம்மாவினுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1874 ஆண்டு டிசம்பர் 21 நாள் நம்முடைய அன்னை ஞானம்மா அவர்கள் தங்களுடைய இறுதி மூச்சை விட்டார்கள். அவர்கள் விட்டு சென்ற மூச்சை ஒவ்வொரு வருடமும் நாம் வந்து சுவாசித்து கொண்டு போக வந்திருக்கிறோம். அவர்கள் மூச்சு விட்டார்கள், நாம் மூச்சை வாங்குகிறோம். இந்த இன்ஹிலேஷனும் எக்ஸலேஷன் இரண்டும் சேர்ந்து ஒரு உயிராக அமைகிறது. அவர்கள் மூச்சை விட்டதனால்தான் நாம் மூச்சை வாங்கிக் கொண்டிருக்கிறோம். 1874 ஆண்டிலிருந்து 2010 வரைக்கும் நடந்த சரித்திரத்தை நம்முடைய பள்ளி குழந்தைகள் மிக அழகாக வர்ணித்து காட்டினார்கள். எல்லோருக்கும் நம்முடைய பாராட்டுகள். இன்றைக்கு நான் மீண்டும் திருப்பி பார்க்கிறேன். ஒரு வாரத்திற்கு முன்னால் பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி பார்த்தேன். நம் அன்னை ஞானம்மாவினுடைய வாழ்க்கை வரலாறு அவர்களே எந்த விதத்திலே நம்முடைய சபை புரிந்து கொண்டிருக்கிறது, எந்த விதத்திலே வளர்த்து விட்டிருக்கின்றோம் என்று பார்த்த பொழுது, கடந்த 9 ஆண்டுகள் ஒரு இளம் பெண்ணாக வளர்ந்திருக்கிறார்கள். 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் இந்த தெருவிலே ஓடி விளையாடி கொண்டிருந்த சிறுமியாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் வளர்ந்து தன்னுடைய பணிகளை செய்து இறந்து போய்விட்டார்கள். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்களை எவ்வளவு தூரத்திற்கு புரிந்து கொள்கிறோமோ அதுதான் அவர்களுடைய வளர்ச்சி ஆகிறது. 9 ஆண்டுகளுக்கு முன்னால் 2002 நவம்பர் மாதம் 4வது நாள் புனித சார்லஸ் பீஸ்ட் அன்றைக்கு ஜெனரல் எட் கம்யூனிட்டியில் என்னுடைய பிரேயர் டர்ன். ஜன்னல் ஓரத்திலே அமர்ந்து தியானத்திலே அமர்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த ஜன்னல் ஓரத்தில் அதன் வழியாக நான் பார்க்கிறேன். அப்பொழுது எனக்கு ஒரு விஷன், Why can't I be in this campus, here in this place? Why can't I be in your campus? என்று கீழ்ச்சேரியில் இருந்த அன்னை ஞானம்மா கல்லறையினுடைய உருவத்திலே இருந்த அவர்கள் ஒரு செய்தியை விடுக்கிறார். இதுதான் நான் அவர்களை பற்றி முதன் முதலிலே கண்ட விஷன். Why can't I be here? அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அவர்களுக்கு 40 நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் 26 வயது சிறுவன் ரவி என்பவர் இந்து மனிதர், ஆனால் ஃபாஸ்டிங் இருந்து அந்த சிலையை அமர்த்தி கொடுத்தார். களிமண்ணால் செய்யப்பட்டது, பிறகு பிரான்ஸுக்கு வந்தது, அதிலிருந்து ஃபைபருக்கு வந்தது, அதற்கு பிறகு மெருகூட்டப்பட்டது, வர்ணம் தீட்டப்பட்டது. 40 நாட்கள் இயேசு கூட உண்ணாமல் உறங்காமல் குடியாமல் இருந்தார் வனாந்தரத்தில். இப்பேற்பட்ட 4 பகுதிகளை தாண்டி வந்தது தான் இன்றைக்கு மாதாவரத்திலே தலைமையில் அன்னையினுடைய திருவுருவ சிலர். பிப்ரவரி 2 இதை இங்கே நிறுவு என்று சொல்கிறார். இப்பேற்பட்ட ஒரு உணர்வு, மீண்டும் ஒரு விஷனை பார்க்கிறேன். பிப்ரவரி 2 என்ன சிறப்பு? வரலாற்றை புரட்டி பார்க்கிறேன். கிழச்சேரியிலிருந்து நம்முடைய சபை ராயபுரத்திற்கு சென்ற நாளாக அது இருக்கிறது. ராயபுரத்திலிருந்து மாதாவரத்திற்கு வந்த நாளாக இருக்கிறது. 3வது எம்மாவூசினுடைய இனாகிரல் டே ஆக இருக்கிறது. பிப்ரவரி 2 இயேசுவினுடைய காணிக்கையாகவும் இருக்கிறது. 2003 பிப்ரவரி 2 அன்னையினுடைய திருவுருவ சிலை அங்கே நிறுவப்படுகிறது. 2003
மிக ஆடம்பரமாக இந்த கிழச்சேரி கிராமத்திலே அன்னைக்கு விழா எடுக்க வேண்டும் என்று நாங்கள் மாநில தலைவர்களோடு சேர்ந்து அன்றைக்கு திட்டமிடுகிறோம். ஊராருக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. 1000 பேருக்கு சாப்பாடு தயாரித்தோம். இந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் இன்விடேஷன்ஸ் கொடுத்தோம். அப்பொழுது இன்னொரு ஒரு விஷன் கிடைக்கிறது. அம்மா அவனுடைய படத்தை பெரிதாக எடுத்துக்கொண்டு இந்த ஊரை சுற்றி வர வேண்டும் என்று அப்பொழுது நான் கேட்டேன். எஸ்டி ஆண்டினி சாமி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு முத்துமேரி பற்ற பட்டம் கிடைக்காததினால் அவர்களை ஊர் உள்ள ஒரு தேர் வடிவத்தில் எடுத்து செல்ல முடியாது என்று சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், அவருடைய படத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஊரை முழுவதும் சுற்றி வரலாம் என்று ஒரு திட்டம் இருந்தது. அப்பொழுது அழைக்கப்பட்ட விடுப்பு 1000 பேருக்கு தயாரிக்கப்பட்டிருந்த உணவு. ஆனால் இந்த ஊரிலிருந்து 100 பேர் தான் வந்தார்கள். நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார், அது அன்றைக்கு நடக்கவில்லை. ஆனால் அவர் கேட்டுக்கொண்டதன்படி நிச்சயமாக அடுத்த வருடத்திலிருந்து இன்னும் பெரிய விழாவாக இது பெருகும் என்று நினைத்து பார்க்கிறோம். 2004 ஏன் ஒவ்வொரு மாநிலமாக இதற்கு பொறுப்பெடுக்கக்கூடாது என்று ஒவ்வொரு மாநிலத்திற்கு பிரித்து கொடுக்கிறோம். அப்பொழுது மிக ஆர்வமாக ஒவ்வொரு மாநிலமும் பொறுப்பெடுக்கிறது. ஏன் விதவைகளுக்கு, அம்மா ஒரு விதவை ஆயிற்று, ஏன் விதவைகளுக்கு எதை செய்யக்கூடாது, விதவைகளுக்கு என் பெயரால் இதை செய் என்று அடுத்த விஷயம் வருகிறது. ஆகவே தான் 2005 டிசம்பர் மாதத்தில் நான் இப்படி பேசிக் கொண்டிருந்த பொழுதே எனக்கு அந்த ஒரு இறைவாக்கு வந்ததினால், அந்த ஒரு விஷன் வந்ததினால், I didn't even consult the permissions. நானே இப்படி பேசும் பொழுது சொன்னேன், விதவைகளுக்கு என்று ஒரு ஸ்கீமை கொடுக்கிறோம். ஆகவே வருடத்திற்கு அவர்களுக்கு பென்ஷன், ஒரு மாதத்திற்கு 500 என்று, ஒரு வருடத்திற்கு ஒவ்வொருவருக்கும் 6000. அப்படி என்றால் ஒவ்வொரு மாநிலமும் பொறுப்பெடுக்கும். 10 பேர் 50 விதவைகளுக்கு ஒவ்வொரு மாதமும் பென்ஷன் கொடுக்கப்படும் என்று நாம் அந்த ஒரு ஸ்கீமை வெளிப்படுத்துகிறோம். 2006 வருகிறது. 2006 வருகின்ற பொழுது அன்னை ஞானம்மா இன்னும் வரலாற்றில் அதிகமாக தென்படுகிறார்கள். ஒவ்வொரு மாநிலமும் பொருட்படுத்து அன்னையின் பெயரால் இப்பெயர்பட்ட இன்றைக்கு நடத்தினார் போல பெரிய விழா. நிறைய பேர் அவர்களை புரிந்து கொண்ட விதங்கள் வேறு. அன்னை ஞானம்மாவினுடைய இந்த 21வது நாளில் நாம் நடத்துகின்ற உரையாடல்கள், சொற்பொழிவுகள், 1000 அவர்களினுடைய வருகைகள் எல்லாம் அதிகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. 2007 23வது பொதுப்பேரவைக்கு முந்தின ஆண்டு அன்னைக்கு இருந்த பேஜஸ், அதாவது ஞானம் பாடும் கானம் அந்த புத்தகத்தில் மட்டும் சில பேஜஸ் தான் அம்மாவினுடைய வரலாற்றை சொல்லியிருக்கின்ற சில பக்கங்களாக இருந்தது. 2007 மீண்டும் ஒரு விஷன் வருகிறது, அவர்களை பற்றி அதிகமான பக்கங்களில் எழுதப்பட வேண்டும் என்று. ஆகவே அன்னை ஞானம்மா அவர்கள் 50 பக்கங்களில் உருவொண்டிருந்தவர்கள் இன்னொரு ஒரு புத்தகமாக உருவெடுக்கிறார்கள். அன்னை ஞானம்மாவிற்கு சுப்ர ஞானம், சுப்ர பாதம் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவர்களுக்கு சுப்ர ஞானம் என்கின்ற கேசட் வெளியிடப்படுகிறது 2008. ஏனென்றால் சாதாரண ஞானம் இல்லை, எம் அன்னை ஞானம்மாவினுடைய ஞானம் சூப்பர் ஞானம் என்பதனுடைய அர்த்தத்திலே அது சூப்பர் ஞானமாக இருந்தது. அம்மாவினுடைய பெயரில் ஒரு ஆசை இருந்தது. 2000 ஆண்டில் நடத்தப்பட்ட ஒரு ஒளி நாடகத்தில் நம்முடைய பாப்பி அவர்கள் தான் அன்னை ஞானம்மாவாக நடித்தார்கள். அவர்களிடம் நான் உரையாடும் பொழுதெல்லாம் சொல்லுவேன், அவருடைய கதைகளை விடிய விடிய அவர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய புத்தகங்களை புரட்டி பார்த்து சொல்லியிருக்கின்றேன். எத்தனையோ பகிர்ந்தல்களுக்கு பிறகு நீங்கள் ஒரு புத்தகத்தை அவர்கள் பெயரால் எழுத வேண்டும். இது ஏனென்றால் நாம் எழுதுவதை விட நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து வெளியில் இருக்கின்ற ஒரு ஏ உமன் எழுத வேண்டும். அதுவும் நம் பள்ளியிலே பணி செய்து கொண்டிருக்கின்ற அன்னை ஞானம்மாவாக நடித்த அவர்கள் இப்படியே ஒரு புத்தகத்தை எழுதினால் அதற்கு நிச்சயம் உயிர் இருக்கும் என்று. ஆகவே 2008 மே மாதம் புத்தகம் வெளிவருகிறது. அதற்கு என்ன தலைப்பிடலாம் என்று மீண்டும் அன்னையிடம் செல்கின்றேன். அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நேற்று இன்றாகிறது, எஸ்டர்டே ஹாஸ் பிகம் டுடே. அதுதான் அந்த நேற்று இன்றாகிறது என்ற ஒரு புத்தகம். இதோடு அவர்கள் நம்முடைய வரலாற்றில் நின்று விடவில்லை.
மீண்டும் சொல்கிறார்கள், மீண்டும் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆகவே அந்த இன்று நாளை ஆகிறது என்ற ஒரு புத்தகம் வெளிவருகிறது. இரண்டாவது அவருடைய வரலாறு, அந்த இன்று நாளை ஆகிறது. மூன்றாவது இதோடு நின்றுவிடவில்லை, ஒரு பிரதர் இப்போதான் ரீசெண்டாக ஒரு ஆர்டினேஷன் வாங்கினார். நம்முடைய சிஸ்டரினுடைய தம்பி, அவர்கள் மிக மிக அந்த ஞானம்மாவின் மேல் பற்று கொண்டவர்கள், ஆசைப்பட்டவர்கள். அவர் பிஹெச்டியோடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், அதை நன்றாக எழுதுங்கள், இதற்கு நிச்சயமாக உங்களிடத்தில் என்னென்றால் சர்வன்ட் ஆஃப் காட் என்ற ஒரு விருது வாக்கை வாங்குவதற்கு முன்னால் இப்படிப்பட்ட புத்தகங்கள் அம்மாவை பற்றி வெளியில் வர வேண்டும் என்று அந்த புத்தகத்தை பேப்பர்களில் வடித்து, மதன் ஞானம்மா இஸ் அ மிஸ்டிக், மதன் ஞானம்மா இஸ் அ மிஸ்டிக், இவர்கள் ஒரு மறைபொருள் என்ற ஒரு 100 பக்கங்களுக்கு மேலாக அவர் எழுதி அனுப்பியிருக்கிறார். இது நாளைக்கு நிச்சயம், நாளை என்றால் அடுத்த வருடத்திற்குள் இது ஒரு புத்தகமாக வெளியில் வரும். இப்போ ஏற்பட்ட புத்தகங்களும், இப்போ ஏற்பட்ட வெளியீடுகள், பாடல்கள், உணர்வுகள், தியானங்கள், கனவுகள், உரையாடல்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது இந்த சபையை முன்னெடுத்து செல்பவர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மத ஜெனரலாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மாநில தலைவர்களாக இருந்தாலும் சரி, இந்த சபை என்பது சாதாரண மனிதனுடைய பலத்தை நம்பி இருக்கும் சபை அல்ல. இங்கு எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு முடிவுகளும், இங்கு எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு சபையை முன்னெடுத்து செல்கின்ற எல்லா முயற்சிகளும் அவர்களினுடைய, அவர்களில் அவர்கள் முன்னால் செய்து தியானத்தின் வழியாகத்தான் எடுக்கப்படுகிறது. I used to tell everybody what she says and what he says. அவர் என்ன சொல்கிறார், அவள் என்ன சொல்கிறார், அவள் சொல்லுவதுதான் இன்றைக்கு, அவர் சொல்லுவதுதான் இன்றைக்கு நம்முடைய பணியாக மாறுகிறது, நம்முடைய வழித்தடமாக மாறுகிறது. இப்போ ஏற்பட்ட ஒரு விசுவாசத்தில் நாம் வளர்ந்து வருகிறோம். சபை ஒவ்வொரு ஆண்டும் அன்னை ஞானம்மாவினுடைய விழாவை இந்த வெளி ஆடம்பரங்களில் செலவழிப்பது மட்டுமல்ல, இந்த டான்ஸ் போடுறது மட்டுமல்ல, இந்த நாடகங்களை நடித்து காட்டுவதில் மட்டுமல்ல, அன்னை ஞானம்மா அவர்கள் ஒரு மிஸ்டிக்காக இன்றைக்கு நம் முன்னால் விளங்குகிறார்கள். அதுதான் இந்த ஆண்டினுடைய செய்தி. Why she is a mystic? ஏன் அவர்கள் ஒரு மறைபொருள்? Who is a mystic? எத்தனையோ மிஸ்டிக்ஸ் இருக்கிறார்கள் சபையினுடைய, திருச்சபையினுடைய வரலாற்றில் புனிதர்கள். இதில் பார்க்கும் பொழுது அன்னைக்கு 3 குணங்கள் இருக்கிறது, தெய்வீக குணங்கள். ஒரு மிஸ்டிக் என்பவர் யார் என்று சொன்னால், ஒன் ஹூ இஸ் க்ளோசர் டு ஜீசஸ், க்ளோசர் டு காட், ஒன் ஹூ இஸ் வெரி க்ளோசர் டு காட். யார் கடவுளுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு மிஸ்டிக். எப்படி நெருக்கமாக இருக்க முடியும் கடவுளுக்கு? உங்களுக்கும் எனக்கும் அந்த திராணி போராது. 24 மணி நேரம் இருக்கின்றது என்றால் ஒரு 8 மணி நேரங்கள் அல்லது 10 மணி நேரங்களை நாம் கடவுளை பற்றி நினைப்போம், மீதி இருக்கின்ற 6 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் மறந்து விடுவோம். ஆனால் எதை செய்தாலும், எதை உண்டாலும், எதை குடித்தாலும், எதை சுவாசித்தாலும், எதை வாசித்தாலும், எல்லாம் கடவுளுடைய உணர்வோடு செய்வதுதான் கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கின்றவர்களுடைய பண்பு. இது நம்மிடம் இருக்கிறதா? ஆய ஒரு கேள்வி கேட்டார்கள், இந்த அப்பம் பழுக வேண்டும் என்றால் உங்களிடம் என்ன இருக்கிறது? அன்னை ஞானம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடம் இது இருக்கிறது. எது இருக்கிறது? எப்பொழுதுமே கடவுளை ஒட்டி கொண்டு இருத்தல், எப்பொழுதுமே கடவுளுக்கு நெருக்கமாக இருத்தல், எப்பொழுதுமே கடவுளை கெட்டியாக பிடித்து கொண்டிருத்தல், விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருத்தல், எங்கே போனாலும் கையே கையோடு பிடித்து கொண்டு போதல், இதுதான் ஒன் போய் க்ளோசர் டு காட். In all your failures, in all your successes, in all your joyfulness, in all your sadness, in your death and in your risen life. நீ உயிரோடு இருந்தாலும், நீ தோல்வி அடைந்தாலும், நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும், கொலை செய்யப்பட்டாலும், கழுத்தை நெருங்குகின்ற எந்த காரியங்கள் வந்தாலும், நீ சுவாசிக்க மறந்தாலும், உனக்கு சாப்பாடு கிடைத்தாலும், உனக்கு நஷ்டம் என்றாலும், நீ அவமானப்பட்டாலும், உன்னை புகழ்ந்தாலும், எது இருந்தாலும், யார் கடவுளை நெருக்கமாக கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மிஸ்டேக். Therefore, you and me has to decide to be very close to God.
ஏனென்றால் நீங்களும் நானும் எதற்கு படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால் நம்முடைய முடிவு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் கடவுளை அடைதல். அப்படி அடைய வேண்டும் இந்த 21வது நாளில் நாம் எடுத்துக்கொள்கின்ற சங்கதமாக இருக்கிறது. இரண்டாவது, one who is closer to the reality, closer to the reality, closer to the earth. ஜபம் செய்வது என்பது மிக எளிது. கோயிலில் அமர்ந்து கொண்டு ஜபமாலை ஜெபிப்பது என்பதும் மிக எளிது. திருப்பலிகளை ஒப்பு கொடுத்தல் என்பது மிக எளிது. ஆனால் கடவுள் நம்மிடம் கேட்பது பலிகளை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். நாட் யுவர் சாக்ரிஃபைசஸ் பட் கம்பேஷனேட் ஹார்ட். நீங்கள் யதார்த்தங்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். ஏதோ அப்பிந்தியர் எது யதார்த்தத்தை விட்டு தூரமாக இருக்கின்றதோ அதை பேசி பேசி பெருமை அடைவது அல்ல. யார் யதார்த்தங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ, நம்முடைய கால் தரையில் ஏற்பட்டு நடக்கின்றதோ, நம்மை சுற்றி இருக்கின்ற இவற்றை எல்லாம் நாம் வாசிக்கின்றோமோ, இந்த சமுதாயத்தை பற்றி தெரிந்து கொள்கிறோமோ, அவர்கள் தான் மிஸ்டிக்காக இருக்க முடியும். Therefore we say contemplation in mission and mission in contemplation. ஆகவே நாம் ஜெபிப்பவர்களாகவும் இரண்டாவது பணி செய்பவர்களாகவும் இருப்பது என்பது தான் இந்த மிஸ்டிக் லைஃபினுடைய இரண்டாவது அர்த்தம். மூன்றாவது மிக முக்கியமான ஒன்று, one who is closer to struggles. ஸ்ட்ரகிள்ஸ், குட் ஃப்ரைடே இல்லாமல், பெரிய வெள்ளி இல்லாமல், ஈஸ்டர் சண்டே இல்லை, ஆறாறு பாடுவது மிக எளிது, திருப்பு ஜோடிப்பது மிக எளிது, அலையுயா பாடுவது மிக எளிது. ஆனால் யாருக்குமே விருப்பம் இருக்காது பெரிய வெள்ளிக்கிழமை தாண்டினால்தான் ஈஸ்டர் சண்டே வரும். அந்த பெரிய வெள்ளிக்கிழமையை தாண்டினால்தான் ஒன் ஹூ இஸ் க்ளோசர் டு ஸ்ட்ரகிள்ஸ். இன்றைக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள், போட்டா போட்டிகள் எல்லாம் இன்றைக்கு நம்மை சுற்றி சமுதாயத்தில், உலகத்தில், நாட்டில், அரசியலில் எல்லாவற்றிலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த போராட்டங்கள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில், சவால்கள் மத்தியில் ஆண்டவருடைய கரம் இருந்து செயலாற்றுகிறதே, விசுவாசத்தில் ஆளப்படுகிறோமே, அதுதான் இன்றைக்கு மிஸ்டிக்கினுடைய லைஃப். ஒன் ஹூ இஸ் ஏபிள் டு பாஸ் த்ரூ த ஸ்ட்ரகிள்ஸ், ஒன் ஹூ இஸ் ஏபிள் டு ஹேண்டில் த ஸ்ட்ரகிள்ஸ். ஆகவே கவலைப்பட தெரிய வேண்டும். பசி என்றால் என்ன என்று தெரிய வேண்டும். நெற்றி வேர்வை நிலத்தில் விடுவது என்றால் என்ன தெரிய வேண்டும். ரத்தம் சிந்துதல் என்பது என்ன என்று தெரிய வேண்டும். மனது வலிக்க வேண்டும், உடல் பாரம் அடைய வேண்டும், தூக்கமில்லா இரவுகள் கழியப்பட வேண்டும், மற்றவர்களால் நாம் சாட்டைகளால் அடிக்கப்பட வேண்டும் என்று சின்னப்பர் சொல்வதைப் போல. ஆனால் அடிக்கப்பட்டோம், ஆனால் ஒடுங்கி போகவில்லை. ஒடுக்கப்பட்டோம், ஒடுங்கி போகவில்லை. சாவுக்கு ஆளானோம், ஆனால் செத்து போகவில்லை. இப்பேற்பட்ட அனுபவங்கள் நமக்கு இருக்கின்ற பொழுதுதான் நாம் ஒரு மிஸ்டிக்காக மாற முடியும். நம் அண்ணன் ஞானமாவனுடைய வாழ்க்கையில் இது மூன்றும் இருந்தது. கடவுளை நம்பி இருந்தார்கள், 32 வயதில் விதவையாகி விட்டார்கள். ஆனால் ஷி டிபெண்ட் ஆன் ஒன்லி காட். ஆணை இழந்து போனால் இந்த சமுதாயத்தில் வாழ்வு இல்லை என்று இருந்த காலம் அது. ஆண் துணை இல்லாமலேயே வாழ்ந்தார்கள் அவர்கள். சவால்களை ஏற்றுக்கொண்டார்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில். இரண்டாவது யதார்த்தங்களுக்கு கீழ்ச்சேரிக்கு வந்தார்கள். இந்த சமுதாயத்தை உற்று பார்த்தார்கள். ஷி காண்டம்ப்ளேட்டட் ஓவர் த சிச்சுவேஷன். எதை கண்டார்கள்? ஆண்களுக்கு கல்வி, பெண்களுக்கு கல்வி இல்லை. நான் மீண்டும் அதை வலியுறுத்த விரும்புகிறேன். கடவுளுக்கு நெருக்கமாக இருப்பவர்களுக்குத்தான் யதார்த்தங்கள் கண்ணில் படியும், கண்ணுக்கு தெரியும். கடவுள் இங்கே நடமாடி கொண்டிருப்பது ஊன கண்களுக்கு தெரியாது, அவிசுவாசிகளுக்கு தெரியாது, கஷ்டப்படாதவர்களுக்கு தெரியாது, பாடுகள் படாதவர்களுக்கு தெரியாது, சவால்களை சந்திக்காதவர்களுக்கு தெரியாது, போராட்டங்களில் ஈடுபடாதவர்களுக்கு தெரியாது, அடுத்தவர்களுக்காக உயிரை சிந்தாதவர்களுக்கு தெரியாது. கடவுள் இன்றைக்கும் நடமாடிக்கொண்டிருக்கிறார். அன்னை ஞானம்மா உயிரோடு இங்கே நம்மில் உணர்வில் கலந்து கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுது கண்ணுக்கு தெரியும்? அவருடைய கூப்பரை எப்பொழுது நம்முடைய காதுக்கு படும் என்றால் விசுவாசத்தில் ஆழ்ந்து போகும் பொழுது, கவலைகள் படும் பொழுது, போராட்டங்களை சந்திக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு கடவுள் தென்படுவார். அவர்களுக்கு அந்த அனுபவம் இருந்தது. உற்று பார்த்தார்கள் சமுதாயத்தை. அந்த பெல் அடிக்கிற சத்தம், பள்ளிக்கூடத்தில் மணி அடிக்கிறது, ஆண்கள் பள்ளிகளுக்கு போகிறார்கள், பள்ளிக்கூடத்திற்குள் நுழைகிறார்கள், பெண் பிள்ளைகள் தங்களுடைய தலையிலே வைக்கோலை சுமந்து கொண்டு வயல்களுக்கு செல்கிறார்கள். இதுதான் காண்டம்ப்ளேஷன். இது சாதாரண ஒரு விஷயமாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. இதுதான் காண்டம்ப்ளேஷன் இன் ஆக்ஷன், ஆக்ஷன் இன் காண்டம்ப்ளேஷன்.
எவ்வளவு வழிகளை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், எத்தனை காரியங்களை நமக்கு காட்டுகிறார், எத்தனை கூக்குரல்களை நம்முடைய காதுகளுக்கு உள் விட செய்கிறார். இவையெல்லாம் எதை சாதிக்கின்றன, எதை சொல்லித் தருகின்றன நமக்கு. ஆகவே அன்னை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், சாதாரண யதார்த்தங்களிலிருந்து அவர்கள் லட்சியத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதுதான் 136 வருட சரித்திரமாகிறது என்று அந்த மணி அடிக்கிற சத்தம். தட்ஸ் ஆல். பள்ளிக்கூடம் 9 மணி அடிக்கிறது, இதுதான் 136 ஆண்டு வரலாறாக மாறுகிறது. அவர்கள் அந்த ஒரு நிமிடத்தில் செய்த ஒரு தியானம். நீங்களும் நானும் எத்தனை தியானங்கள் செய்கிறோம், எத்தனை திருப்பலிகளை பங்கு கொள்கிறோம், நீங்களும் நானும் செய்கிற தியானங்கள் எதை உருவாக்கப் போகின்றன, நம்மிடம் எது இருக்க போகிறது, 5 அப்பங்களா, 2 மீன்களா, அல்லது 10 அப்பங்களா, அல்லது 10 மீன்களா? இது உலகம் முடிகிற வரைக்கும் கொடுப்பதற்கு 10 நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மதிப்பீடுகள் இந்த சமுதாயத்திற்கு 10 ஏனென்றால் இருக்கின்ற சவால்கள் அதிகம், கவலைகள் அதிகம், நஷ்டங்கள் அதிகம், மக்கள் படுகின்ற துன்பங்கள் அதிகம். ஆனால் நாம் கொண்டிருக்கின்ற ஆன்மீகம் குறைவு, நமக்கு இருக்கின்ற இரக்க செயல்கள் குறைவு, நம்முடைய ஈடுபாடு குறைவு, நமக்கு இருக்கின்ற பக்தி குறைவு, நமக்கு இருக்கின்ற புத்தி குறைவு, நமக்கு இருக்கின்ற ஞானம் குறைவு. ஆகவே இந்த துன்பங்கள் பட்டால்தான் ஞானத்தை அடைய முடியும், துன்பங்கள் தான் ஞானத்தின் தொடக்கம். ஆகவே நீங்களும் நானும் ஒரு மிஸ்டிக்காக மாற வேண்டும், ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும், யதார்த்தங்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும், துன்பங்களையும் பாடுகளையும் பட கற்றுக்கொள்ள வேண்டும், நீதியின் பொருட்டு ஒரு சார்பு எடுக்க வேண்டும், வரலாற்று அத்தியாயங்களில் இடம்பெற வேண்டும், நம்முடைய இரத்தம் சிந்துதல் இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் இருக்கும் பொழுது அன்னை ஞானம் அவர்கள் இளம் பெண்ணாக அல்ல, வருகின்ற ஆண்டுகளில் எல்லாம் அவர்கள் முதிர்ந்த பெண்ணாக நம்முடைய அத்தியாயங்களில் இடம்பெறுவார்கள். இன்றைக்கு நமக்கு இந்த ஒரு நல்ல செய்தியை கொடுத்தார்கள் அவர்கள். 2012 இன்னொரு விஷன் நமக்கு கிடைத்திருக்கிறது. 2012 ஆண்டில் கண்டிப்பாக சர்வன்ட் ஆஃப் காட், இறை ஊழியர் என்கின்ற விருதை நாம் நிச்சயம் பெறுவோம். அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் சொன்னதை போல, அவர்கள் ஒரு ரெக்வெஸ்டாக வைத்ததை போல, நிச்சயம் இந்த ஊர் மக்கள், சுற்றுப்புறத்தில் உள்ள ஊர் மக்கள், மற்ற கிராமங்களில் உள்ள மக்கள், ஏன் மற்ற சபைகளில் இருப்பவர்கள், நம்முடைய சபை மட்டுமல்ல, ஐ டெல் யூ த ட்ரூத், சோ மெனி ஃபேன்ஸ் ஆர் தேர் ஆடட் டு மதர் ஞானமாஸ் டிவோஷன். மற்ற சபைகளில் இருக்கிற சகோதரிகள், மற்ற சபைகளில் இருக்கிற குருக்கள் எல்லோரும் நம் அன்னை ஞானம்மாவின் மேல் காதல் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் விடக்கூடாது, ஏனென்றால் அவர்கள் பல பேருக்கு இன்றைக்கு சொந்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு நிச்சயமாக இந்த சர்வன்ட் ஆஃப் காட்டிலிருந்து இன்னும் ஒரு 50 60 அல்லது 100 இருக்கும், அவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் புனிதப்பட்ட ஒஃபீஷியலாக கிடைக்கும். ஷீ இஸ் ஆல்ரெடி எ செயின்ட். ஒஃபீஷியலாக கிடைக்கும் என்றால் நீங்களும் நானும் இங்கே இருக்க மாட்டோம், ஆனால் ஆவியின் வடிவத்திலே அந்த புனிதமான நாளை, அந்த இனிய நாளை நாம் நிச்சயம் பார்த்து கொண்டிருப்போம். அதற்கான மூலதனத்தை நாம் இன்றைக்கே உரமாக போட வேண்டும். அது மூலதனம் என்ன? அந்த மூலதனம் என்பது அந்த மிஸ்டிக்கினுடைய 3 கருத்துக்கள். கடவுளை கெட்டியாக பிடித்து கொண்டு விசுவாசத்தில் ஆழப்படுதல். 2, யதார்த்தங்களுக்கு நாம் கண்களை உற்று பார்த்து யதார்த்தங்களோடு நாம் சேர்ந்து கொள்ளுதல். 3, துன்பங்களை பட கற்றுக்கொள்ளுதல். அது உடல் நோயாக இருந்தாலும் சரி, அது மனநோயாக இருந்தாலும் சரி, அது செத்து போகின்ற ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எதுவாய் என்றாலும் இந்த உடலிலே ஒரு முள் தைத்து கொண்டிருக்கின்றது என்று புரிந்து சின்னப்பர் சொன்னதைப் போல, துன்பங்களின் வழியாகத்தான் ஆண்டவர் தென்படுவார், துன்பங்களின் வழியாகத்தான் அந்த ஞானமா நமக்கு ஞானத்தை தருவார். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் கூட அவர்கள் கல்வி பணியை எடுக்கும் பொழுது எத்தனையோ எதிர்ப்புகள் அவர்களுக்கு இருந்தது. நாம் கல்வி பணியை தொடர்கின்ற பொழுது, மருத்துவ பணியை தொடர்கின்ற பொழுது, நாம் அண்டை நாடுகளுக்கு செல்கின்ற பொழுது, அண்டை ஊர்களுக்கு செல்கின்ற பொழுது, ஒரு புதிய முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது, வித்தியாசமான பணிகளை நாம் புதிய பாணியில் செய்கின்ற பொழுது, நல்ல காரியங்களை எடுத்து செய்கின்ற பொழுது, நிச்சயம் நிச்சயம் நமக்கு சவால்கள் இருக்கும். ஆனால் அதை நாம் எதிர்மறையாக கொள்ளாமல், தோல்வி என்று கொள்ளாமல், ஒரு நாள் கூட ஆண்டவரை, ஆண்டவரின் மேல் முறைப்பாடிடுதல் இல்லாமல், என்றென்றைக்கும் ஆண்டவர் துணை இருக்கிறார், அன்னை ஞானமா நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தை என் அன்பு சகோதரிகளே நீங்கள் உங்கள் மனநிலைகளில் ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் அன்னை ஞானமா வளர்வார்கள்,
அத்தியாயங்களை படைக்க முடியும், வரலாறு பெரிய வரலாறாக மாற முடியும், நாமும் மகா ஆத்மாக்களாக வாழ முடியும் என்ற இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த விழாவில் இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் அன்னை ஞானமாவினுடைய ஆசீர்களை அபரிமிதமாக வழங்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கின்றோம். அன்னை ஞானம்மா அவர்கள் நம்மை வழி நடத்தட்டும். The spirit of our mother Nyanamma will guide us in all the next to come. All the best. Thank you.